காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் 22ஆம் தேதி, இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள். இன்று பஞ்சம திதி மதியம் 2:27 வரைக்கும் இருக்குங்க, 2:27 வரைக்கும் பஞ்சமி திதி. பிறகு சஷ்டி திதி நாள் முழுவதும். இன்னைக்கு பாருங்கள், ஆணி மாதம் வளர்புறை பஞ்சமி திதியும் கொடுக்கணும், சஷ்டி திதியும் சிரார்த்த திதி. என்ன காரணம்னா, நாளைக்கு வந்து சஷ்டி திதி காலையில் 15 நாளைக்கு தான் இருக்குது. பொதுவாக 24 நாளைக்கு அபரண வேலையில் அந்த திதி இருந்தால் தான் திதி கொடுக்கணும். அது நாளைக்கு இல்லைங்கிறதுனால அந்த திதியை இன்றைக்கி கொடுத்துடணும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் சிரார்த்த திதி தவச திதி. இன்றைக்கி பூர நட்சத்திரம் ராத்திரி 12:35 வரை உள்ளது. பிறகு உத்தர நட்சத்திரம் ஆரம்பம் நாள் முழுவதும். இனி 12 ராசியில் கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். கடகத்தில் செவ்வாய். சிம்மத்தில் சந்திரன். விருச்சிகத்தில் குரு. தனுசுல் கேது, சனி. இன்னைக்கு பாருங்க, இரவு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். இன்னைக்கு சுக்கல பட்சத்தில் சஷ்டி திதி வேற. அடுத்தபடியா 12 ராசிகளை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி போய் செவ்வாயை குரு பார்க்குறார். அதனால் அந்த சங்கடத்திலிருந்து தப்பிக்க விடுறார் அந்த குரு பகவான். இல்லைன்னா ராசி அதிபதி நீச்சமானா உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது நலுக்கம் கொடுத்துரும், இன்னும் கூட ஏற்படும், அந்த மாதிரி ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படும். அது இல்லாமல் குரு பார்த்துக்கிறார். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நாள். அரசாங்க வகையில் ஆதாயம். இன்றைக்கி சகோதர வகையில் கொஞ்சம் சங்கடம். அசாத்திய துணிச்சல் இன்றைக்கி ஏற்படுதுங்க. குலதெய்வம் இன்றைக்கி துணை இருக்குது. பூர்வீகத்தால் புத்திரர்களால் நல்ல செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுது. பணம் வரவு இன்றைக்கி கிடையாது, திங்கள் செவ்வாயில் தாங்க பணம் வரும். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சுக்கிரன் 2 இருக்கிறார். அது ராகு கேதுகத்தில் மாட்டிக்கிட்டார், சூரியன்கிட்ட மாட்டிக்கிட்டார். சூரியனும் புதனும் சேரலாம், அந்த 2 கிரகம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரன் போய், ராசி அதிபதி போய் ராகு கிட்ட சேர்ந்ததுனால கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறாரு, தப்பிச்சுக்கிட்டே வர்றோம். அரசாங்க வகையில் இன்றைக்கி செலவுங்க. இன்றைக்கி ஜாக்கிரதையாக 2-வீலரில் போகவில்லை, காரில் போகவில்லை, பெல்ட்டு போடுங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அபராதம் கட்டுற மாதிரி வந்துடும். ஏன்னா அரசாங்க வகையில் செலவு இருக்குல்ல. இன்றைக்கி நிதானமாக பேசணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தையை விடணும், ரொம்ப நிதானம். பொதுவாக இன்றைக்கி செலவு நாளுங்க, மற்றபடி சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுனராசிக்கு ராசியில் 4 கிரகம். ஆடி மாதம் 1ஆம் தேதி போகிற வரைக்கும் 4 தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குங்க. இன்றைக்கி டார்ச்சர் தான். தந்தை வகையில், அரசு வகையில், வீட்டுக்காரங்க வகையில், வாகன வகையில், எல்லா வகையிலையும் டென்ஷன் தான், டார்ச்சர் தான். இன்றைக்கி நாளே சரியில்லைங்க, ரொம்ப உஷாராக இருக்கணும் மிதுனராசிக்காரங்களாம். இன்றைக்கி பணத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணுறீங்க, தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க. அது மாதிரி ஒரு நாள் மிதுனராசிக்கு. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி கணவன் மனைவி உறவு சுமூகம் இல்லைங்க. வாகன வகையில் செலவு, உடல் ரீதியாக கண்கள், பற்கள், இந்த வகையில் உபாதை செலவு வேறு. கால் பாதத்துலேயும் ஏதாவது தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூரினல் சம்பந்தமான உஷ்ண உபாதை கொடுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி மருத்துவ செலவு அதிகமாக இருக்குங்க.
செவ்வாய்க்கிழமை தான் பணம் வர வருங்க. அடுத்தபடியா சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, அவங்களுக்கு தாங்க நான் அந்த 12 ராசியிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் 4 கிரகம் இருக்கு. 5 சனியும் கேதம் இருக்கிறது தான் தவறு, கொஞ்சம் புத்தியை கெடுக்குதுங்க. வலுவிக்க செலவை வரவழைச்சிக்கிறாங்க விரயத்துக்கு. தான் பேச்சினாலையும் செய்கையாலையும் தனக்கு செலவுக்கு உள்ள வேலையை தானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. உடல் நலத்தில் இன்றைக்கி ரொம்ப அக்கறை செலுத்தணுங்க. இன்றைக்கி உஷ்ண சம்பந்தமான உபாதையை ஏற்படுத்திடும். பொதுவாக இன்றைக்கி நாள் வேறு சரியில்லாத நாள் சிம்மராசிக்கு. அதனால் டென்ஷன் இருக்கும், எந்த வேலையும் நடக்காது. வேலையாட்டை ஒப்படைச்சாலும் அதுவும் நடக்காது. அது மாதிரி நாளுங்க இன்றைக்கி. இன்றைக்கி வந்து ரொம்ப சிந்தனையோட, தெய்வ சிந்தனையோட இந்த டென்ஷன் ஆகாமல் யாரையும் காயப்படுத்தாமல் தள்ளுங்க இன்றைக்கி. அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாருங்க, நேற்றும் செலவு இன்றைக்கும் செலவு தான். 2 நாளாக பாருங்கள் செலவு ஐட்டமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சந்தோஷ செலவு புத்திர வகையில் நமக்கு வந்து செலவு வருது. இருந்தாலும் மனசில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது கவலைப்படாதீங்க, ஆடி மாதம் வரட்டும். ஆடி மாதம் வந்ததுலேருந்து கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல பலன் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 9 இருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், 11 சந்திரன் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். நேற்றுக்கும் பணம் வந்துச்சு, இன்றைக்கும் பணம் வந்துச்சு. பொருள் வேற வருது, சங்கடமும் கூடவே வருது. நேற்று நல்லா ஜாலியாக இருந்தால் இன்றைக்கி வந்து கணவன் மனைவி உறவு இடிக்குது. சங்கடம்தான், தாய் வகையிலையும் சங்கடம்தான், குழப்பம்தான். இன்றைக்கி சரியான ஒரு முடிவுக்கு வர முடியல, ஒரே குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி மனசும் சரியில்லைங்க. அது மாதிரி இன்றைக்கி மெதுவாக அப்படி தள்ளுங்க. நேற்று தான் குஷியாக இருந்துட்டோம்ல. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி பிரயாணம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம், அதாவது ஜனன காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்தி வருது, ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, மகிழ்ச்சி வருது. வாகன வகையில் செலவு பண்ணுறோம், நண்பர்களுடன் இன்றைக்கி உல்லாசம் போகிறீங்க. இன்றைக்கி சாப்பாடு ஜூஸ் ஐட்டம் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். சுமாரான நாளுங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுறாங்கங்க. ராசியில் சனியும் கேதம் இருந்துக்கிட்டு தனுசை பாழாப்படுத்தி வைக்குது. தெய்வ அனுகூலம் இருக்குது, ஆஞ்சநேயர் வலுவிக்க அவங்களுக்கு உதவி பண்ணுறார். அதனால் எல்லா வேலையும் இன்றைக்கி பாருங்கள் தாமதமாக தான் நடக்கும். குறிப்பாக தந்தை மகன் உறவு இடிக்குது, விரிசல் கூட வரும். ரொம்ப உஷாராக தந்தை மகனுங்க வந்து அந்த மாதிரி உறவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. உத்தியோகம் தொழிலையும் டென்ஷன் தான். இன்றைக்கி சாப்பாடும் கெட்டுப்போகும், தூக்கமும் கெடும். உஷாராக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்கள், சந்திராஷ்டிரமம் இன்றைக்கும் தொடருது. இருந்தாலும் நேற்று மாதிரி இன்றைக்கி இருக்காதுங்க. அது மாதிரி ஒரு நாள், எதாக இருந்தாலும் புதிய முயற்சி வேண்டாம். அப்படியே ரொட்டீனாக இருக்கிற வழக்கமாக இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். நாளைய வெற்றிக்காக இன்று கஷ்டப்படணும், உழைக்கணும், அதிகமாக அலைச்சல்படும், அவ்வளோதான். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், 6 செவ்வாய், 7 சந்திரன். இன்றைக்கி பாருங்கள் அலைச்சல் தான். அலைச்சி தெரிஞ்சாலும் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் பணம் வருதுங்க, பொருள் வருது. நண்பர்களால் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, அதிக அலைச்சலுங்க இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு எரிச்சலாக கூட போயிடுச்சு. ஒரு வேலைக்கு 2-3 தடையாக அலையிறோம். காரியத்தையே வெற்றி ஏற்படுத்திடுவீங்க. சுமாரான நாள் தாங்க. நாளைக்கு நாளைக்கு வேறு சந்திராஷ்டிரமம் வேறு வருது, உஷாராக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கும் உல்லாசம்தான், சந்தோஷம்தான். பணம் வருது, பொருள் வருது,
ஒன்பதுல இருக்கிற குரு எல்லா வகையிலையும் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. இந்த ஒன்பதுல இருக்கிற குரு போகிறதுக்குள்ள மீனராசிக்காரங்கெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் வெளியில் காட்டிக்க முடியாத ஒரு நெருடல் கவலை இருக்குங்க. புத்திர வகையிலையும் சிறு கவலை தான், ஆனால் இன்னைக்கு வந்து வெற்றி நாள் தான். மீனராசிக்கெல்லாம் வந்து குரு ஒன்பதுலேருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.